தமிழகத்துல வந்து புயல் காரணமா பலத்த மழை பெய்யும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் வந்து எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. இப்ப அரபிக்கடல் காற்றை எடுக்கும் பொழுது இப்பொழுது கூட டெல்டா மாவட்டங்களோட தெற்கு பகுதி, அந்த நம்முடைய தாராபுரம் பகுதி, பாலக்காட்டு கணவாய் பகுதி, அதே போல திருநெல்வேலி மாவட்டம் செங்கோட்டை பகுதியில எல்லாம் காற்று, அரபிக்கடல் காற்று, இந்த மழை இல்லாத இடைவெளி பெரிய அளவுல அச்சப்படும்படியான மழை எதுவும் இல்லை. கன்னியாகுமரி மாவட்டத்துல கொஞ்சம் 135 கிலோமீட்டர் என்பது கொஞ்சம் அதிகம் தான். அந்த பகுதியில ஏதாவது மின் கம்பங்கள், மரங்கள் விழுந்து மின் கம்பங்கள் முடியவோ, பிறகு தமிழகத்திற்கு வெப்பச்சலன மழை, அதாவது மிக முக்கியமான ஒரு எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. இந்த புயல் கரை கடந்த பிறகு 28ஆம் தேதிக்கு மேல தமிழகத்திற்கு மீண்டும் வெப்பச்சலன மழை தொடங்கி இருக்கிறது. ஜூன் அனைவரும் முகக்கவசம் அணியுங்கள், சமூக இடைவெளியை பின்பற்றுங்கள், பாதுகாப்போடு இருங்கள், கொரோனாவிலிருந்து நம்மால் மீண்டு வர முடியும். தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் ஆதன் பீடியா நிகழ்வில் நம்மோடு இணைந்திருக்கிறார் வானிலை ஆய்வாளர் மதிப்பிற்குரிய திரு செல்வகுமார் அவர்கள். வாருங்கள் அவரோட ஒரு சிறப்பு நேர்காணல். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. ஐயா, இப்ப சமீபத்துல பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில ஒரு முக்கியமான ஒரு கூட்டம் கூட்டப்பட்டுச்சு. அந்த கூட்டத்தின் அடிப்படை நோக்கம் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, யாஷ் புயலை எதிர்கொள்வதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை வந்து துரிதமாக மேற்கொள்ளணும், மருத்துவமனைகளை இடமாற்றணும் போன்ற பல விதமான விஷயங்களை வந்து அடுக்கடுக்காக சொல்லியிருந்தாங்க. சோ இப்போ வங்கக்கடல்ல உருவாக இருக்கக்கூடிய இந்த யாஷ் புயல் எதிரொலியாக தமிழகத்துல வந்து புயல் காரணமா பலத்த மழை பெய்யும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் வந்து எச்சரிக்கை கொடுத்திருக்கிறாங்க, புயல் எச்சரிக்கையும் கொடுத்திருக்கிறாங்க. அதாவது யாஸ் புயலை பொறுத்த வரைக்கும் தமிழகத்துல காற்று வச்சப்பட தேவையில்லை. அதாவது புயலானது தற்பொழுது அது புயல் கரை கடக்கும் இடம் என்று எதிர்பார்க்கக்கூடிய பாலாசூர், அதாவது ஒடிசாவோட வடக்கு கடைசியில இருக்கு, கல்கட்டா ஒட்டி இருக்குது வடக்கு ஒடிசா. இந்த பாலாசூருக்கு சுமார் 630 கிலோமீட்டர் தொலைவில் அதோட மையம் நிலை கொண்டிருக்கிறது. அதாவது நமக்கு அதுக்கும் தொடர்பே இல்லை. அதாவது ஒடிசாவுக்கு அப்பால் விசாகப்பட்டினத்திற்கு வடக்கே நிலை கொண்டிருக்கிறது. கரை கடக்கமுடைய பாலாசூருக்கு தெற்கு தென் கிழக்கே 630 கிலோமீட்டர். அதனால புயல் இங்க வராது. புயல் மெல்ல அது தீவிரமடைந்து இப்பொழுது புயலாக இருக்கிறது. அது தீவிர புயல், மிக தீவிர புயல் வரைக்கும் போய் அதாவது குறைந்தபட்சம் 135 கிலோமீட்டர் எதிர்பார்க்கலாம். ஆனா நம்முடைய இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் வந்து ஒரு 185 வரைக்கும் கணக்கிட்டு இருக்காங்க. என்னன்னா திடீர்னு 185 போனால் நம்ம முன்னெச்சரிக்கை எடுக்கணும் என்ன ஆய்வோம் என்பதற்காக முன்னெச்சரிக்கை வழங்கப்பட்டிருக்கலாம். ஆனா பொறுத்தவரைக்கும் இது கடந்த குஜராத் புயலை காட்டிலும் இது கொஞ்சம் வலு குறைவுதான். அதாவது டவுதே புயலை ஒப்பிடும் போது கம்மி தான் சொல்றீங்க. இது டவுதே புயலை ஒப்பிடும் பொழுது அது வந்து சுமார் 185 கிலோமீட்டர் வேகத்துல கரை கடந்தது. இது அதை விட ஒரு 50 கிலோமீட்டர் வேகம் குறைவாகத்தான் இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் அரசு 185 இருக்கும் என்று கணித்து வெளியிட்டிருக்கிறார்கள் இப்பொழுது மதிய அறிக்கையில் கூட. ஆனால் இருக்கும் இடத்திற்கும் அது கரை கிடக்கும் இடத்திற்கும் பாத்தீங்கன்னா தொலைவு ரொம்ப குறைவு. நாளைய மறுதினம் 26ஆம் தேதி மக்கள் முற்பகல்ல கரையை கிடக்குது. அதுக்குள்ள இவ்வளவு தீவிரம் அடைவது என்பது கடினம் தான். 135 கிலோமீட்டர் வேகத்துல அது வடக்கு ஒடிசாவை கரையை கிடக்கும். இதனால என்ன ஆகும்னா காற்றானது சுழன்று, அதாவது அந்த இடத்திற்கு சுற்று வட்டார காற்றை முதல்ல எடுக்கும், அப்புறம் அப்படியே தொடர்ந்து தீவிரமடையும் பொழுது இந்திய பெருங்கடல் வரைக்கும் அரபிக்கடல் வரைக்கும் காற்றை எடுக்கும். இப்ப அரபிக்கடல் காற்றை எடுக்கும் பொழுது இப்பொழுது கூட டெல்டா மாவட்டங்களோட தெற்கு பகுதி, அந்த நம்முடைய தாராபுரம் பகுதி, பாலக்காட்டு கணவாய் பகுதி, அதே போல திருநெல்வேலி மாவட்டம் செங்கோட்டை பகுதியிலாம் காற்று, அரபிக்கடல் காற்று, இந்த மழை இல்லாத இடைவெளி பகுதி என்று சொல்லக்கூடிய இந்த கணவாய் பகுதியெல்லாம் பலமாக நுழைந்து கொண்டிருக்கிறது. இந்த காற்று அரபிக்கடல் காற்று, இந்திய பெருங்கடல் காற்று, அதாவது குமரிக்கடல் பகுதியை காற்று வந்து என்ன செய்யும்னா அரபிக்கடல் காற்று தெற்கு அரபிக்கடல் வழியாக, குமரிக்கடல் வழியாக, அது மன்னார் வளைகுடா வழியாக, பாப் ஜலசந்தி எனப்படக்கூடிய நம்முடைய தமிழகத்திற்கும் இலங்கைக்கும் இடைப்பட்ட பகுதி வழியாக, கொஞ்சம் டெல்டா மாவட்டத்தோட தெற்கு பகுதி வழியாக நுழைந்தே அது கல்கத்தா பகுதியை நோக்கி, அதாவது உங்களுக்கு புரிய வேண்டும் என்பதற்காக இந்த கல்கட்டா என்று சொல்கிறோம், அதாவது வடக்கு வங்கக்கடல் பகுதிக்கு செல்லும் பொழுது என்ன ஆகும்னா அரபிக்கடல் காற்று மேற்கு தொடர்ச்சி மலையில மோதும் பொழுது வந்து அது தென்மேற்கு பருவ காற்றே அப்படிதான், தென்மேற்கு பருவ மழையெல்லாம் அப்படிதான் பொழியும். அரபிக்கடல் காற்று மேற்கு தொடர்ச்சி மலையில வந்து மோதும் பொழுது அந்த மழையானது, அந்த காற்றில் இருக்கக்கூடிய ஈரம், அந்த ஈரப்பதமிக்க அந்த காற்று வந்து மழையில தடுக்கப்பட்டு மேகங்கள் உற்பத்தி ஆகி மேற்கு தொடர்ச்சி மலையில மழை பொழியும்.
இடைவெளி இருக்கக்கூடிய அந்த ஆரல்வாய் ஒழுங்கிற இடத்துல பாத்தீங்கன்னா காற்றாலை இருக்கும், அது வழியா காற்று வரும். அப்புறம் கயத்தாறுல பாத்தீங்கன்னா காற்றாலை இருக்கும், அது வழியா காத்து வரும். ஏன்னா இதெல்லாம் காற்றுகள் அடிக்கக்கூடிய இடம், இதெல்லாம் அந்த மழை இடைவெளி, மழை இல்லாத இடம். இன்னொரு பெரிய இடைவெளின்னு பாத்தீங்கன்னா இந்த நம்முடைய கோயம்புத்தூர் மாவட்டம் பாலக்காட்டு கணவாய் என்னப்படக்கூடிய பாலக்காடு மாவட்டம் கேரளாவுக்கு நேர் இருக்கக்கூடிய அந்த பொள்ளாச்சி கிணத்துக்கடவு இந்த பகுதி வழியாக காற்று வரும். இதெல்லாம் வெறும் காற்றா சாரலாக வரும். மழை தடுத்து மேற்கு தொடர்ச்சி மலை மீது ஒரு நல்ல மழையை எதிர்பார்க்கலாம். ஆனா கடந்த டவுதே புயல பாத்தீங்கன்னா குட்டி தீர்த்தது மழை, அந்த அளவுக்கு இருக்காது நிச்சயமாக. இது அந்த மாதிரி மழை வந்து எங்க பெய்யும்னாக்கா ஒடிசா மற்றும் மேற்கு வங்கம், பீகார், சட்டீஸ்கர் கூட இருக்காது, ஜார்க்கண்ட், இந்த மாநிலங்கள்ல தான் அதிக மழை பெறுவதற்கு வாய்ப்பு. வடமேற்கு பகுதி நோக்கி நகரும் அப்ப வந்து நீங்க சொல்ற மாநிலங்களா மழை பெய்யும் சொன்னாங்க. ஆனா தமிழகத்திற்கு ஏன் வந்து அப்ப அவங்க அந்த எச்சரிக்கை கொடுத்திருந்தாங்க, ஒரு பலத்த மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல குறிப்பாக வங்கக்கடல்ல வந்து யாஸ் புயல் உருவாகி இருக்கு, சோ ஒரு 4 நாட்களுக்கு வந்து மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் அப்படின்னு ஒரு அறிவுரை கொடுத்திருந்தாங்க. இது எதன் காரணமா? நிச்சயமாக, அதாவது அரபிக்கடல் காற்று மேற்கு தொடர்ச்சி மலை மீது மோதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மலைப்பகுதியில நல்ல மழையை எதிர்பார்க்கிறாங்க. கண்டிப்பா நல்ல மழையை எதிர்பார்க்கலாம். நாளை 25ஆம் தேதி, மறுதினம் 26, 27, 3 நாட்களும் இதுல குறிப்பா கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதுமே நல்ல ஒரு பலத்த மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே போல திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்தோட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி குற்றாலம், இந்த செங்கோட்டை, பாபநாசம், அந்த அணைக்கட்டு பகுதிகளிலையும், தேனி மாவட்டத்தோட தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த முல்லை பெரியாறு, அந்த தேக்கடி பகுதி, அப்புறம் கம்பம் பள்ளத்தாக்கு பகுதி, அப்புறம் போடிமெட்டு பகுதி, அப்புறம் வந்து கொடைக்கானல் மலைப்பகுதி, அப்புறம் கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை பகுதி, நீலகிரி மாவட்டத்தோட மேற்கு பகுதி கூடலூர், மங்களூர், இந்த பகுதியில மழை எதிர்பார்க்கலாம். மழை காற்றானது அரபிக்கடல் காற்று மேற்கு தொடர்ச்சி மலையில மோதி மழையை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் பெரிய அளவுல அச்சப்படும்படியான மழை எதுவும் இல்லை, தேவையான மழை தான் நமக்கு கொடுக்கும். பீதி அடைய வேண்டாம். கன்னியாகுமரி மாவட்டத்துல கொஞ்சம் கூடுதல் மழை கொடுக்கும். காற்று கொஞ்சம் பாலக்காட்டு கனவா எனப்படக்கூடிய அந்த கிணத்து கடவு பகுதியில் நுழையக்கூடிய காற்று, இந்த தாராபுரத்துல இருந்து அப்படியே பாத்தீங்கன்னா திருச்சி வரைக்கும் அந்த காற்று வரும், கொஞ்சம் பலமா இருக்கும். பலமானா அந்த ஆடி காற்று என்போம், அந்த காற்று தான் தென்மேற்கு பருவமழை காலத்துல ஆடி மாசம் வீசக்கூடிய காற்று போல கொஞ்சம் பலமா இருக்கும். இப்ப கூட டெல்டா மாவட்டங்கள்ல வீசிக்கொண்டிருக்கு, மேற்குல இருந்து தென்மேற்கு திசையில இருந்து, அதே போல தாராபுரம் பகுதி, உடுமலைப்பேட்டை பகுதியெல்லாம் வீசிக்கொண்டிருக்கிறது. இந்த காற்று இருக்கும் பலமா மேற்கு தொடர்ச்சி மலை மீது சாரல் மழை 3 நாட்களுக்கு இருக்கும். மலையில அணைக்கட்டு பகுதிகளில் கொஞ்சம் கனமழை இருக்கும். 25, 26, 27 தேதிகளில மீனவர்களுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய காரணம் என்னன்னா, இந்த புயலானது இந்திய பெருங்கடலோட நிலநடுக்கோட்டு பகுதியில் இருக்கக்கூடிய காற்றையும், அந்த நம்முடைய மாலத்தீவு லட்சத்தீவு பகுதியில் இருக்கக்கூடியது இலங்கை பகுதியிலிருந்து காற்றை நினைச்சும் பலமா புயலை நோக்கி ஈர்க்கும். அதாவது மன்னார் வளைகுடா, நம்முடைய இலங்கை யாழ்ப்பாணத்துக்கும் கோடியக்கரை முனைக்கு இடைப்பட்ட இந்த பாக் ஜலசந்தி பகுதி, இந்த ராமநாதபுரம் கடலோரம், புதுக்கோட்டை மாவட்ட கடலோரம், தூத்துக்குடி மாவட்ட கடலோரம், இலங்கைக்கும் தமிழகத்துக்கும் இடைப்பட்ட இந்த பகுதி வழியாகவும், தமிழகத்தோட அதாவது டெல்டா மாவட்டங்களுக்கு வடக்கே இருக்கக்கூடிய மேலும் கடலூர், இந்த நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, காரைக்கால் போன்ற கடலோர பகுதிகளில் பலமான காற்று தென் மேற்கிலிருந்து வடகிழக்கு நோக்கி புயலை நோக்கி போகும். புயலுக்கு போகும் காற்று கொஞ்சம் பலமா இருக்கும். சுமார் ஒரு 65 கிலோமீட்டர் 75 கிலோமீட்டர் வரைக்கும் கூட சில இடத்துல இருக்கும். இலங்கையை ஒட்டிய பகுதியிலலாம் ஒரு 75 கிலோமீட்டர் வேகத்துல காற்று இருக்கும். மன்னார் வளைகுடல மையப்பகுதி, குமரிக்கடல் பகுதியெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 65-75 கிலோமீட்டர் வேகத்துல காற்று இருக்கும். ஆனா அது புயலுக்கு போகும் காற்று. புயல் பாலாசூர் ஒரிசாவை நோக்கி செல்கிறது, அச்சப்பட வேண்டாம். மீனவர்கள் இதன் காரணமாக பலமான காற்று இருக்கும் என்பதனாலதான் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். குமரிக்கடல் பகுதியிலையும் பலமான காற்று இருக்கும். கேரள கடலோரமும் மேற்கில் இருந்து கரையை நோக்கிய காற்று இருக்கும். பேரிடர் மீட்பு குழுவினரெல்லாம் கூட இப்ப வந்து கொஞ்சம் துரிதப்படுத்திருக்கிற சீதைகள் நம்மளால பார்க்க முடிகிறது. இது இந்த கொரோனா பேரிடர் நேரத்துல நம்ம இன்னொரு இயற்கை பேரிடருக்கு தயாராகணுமா? இது அந்த அளவுக்கான ஒரு பேரிடராக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா சார், உங்களுடைய கணிப்பு என்ன? அதாவது ஏற்கனவே டவுதே புயல் குஜராத்தில் கரை கடந்த அளவிற்கு இருக்காது. இருந்த போதிலும் புயல் கரை கடக்கும் அந்த மாநிலமாகிய வடக்கு ஒடிசா, கொல்கத்தா வரைக்கும் கூட, அது வந்து அந்த தெற்கு மேற்கு வங்கம், அதாவது கடலோர மேற்கு வங்கம் சொல்லலாம், இன்னும் மேற்கு வங்க மாநிலத்தோட தென் கிழக்கு பகுதி, ஒடிசாவை ஒட்டிய பகுதிக்கும் வடக்கு ஒடிசாவிற்கும் இந்த புயல் பாதிப்பு இருக்கும். 135 கிலோமீட்டர் என்பது கொஞ்சம் அதிகம்தான். ஆனா மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு பேரழிவை ஏற்படுத்தும் புயல்கள்லாம் கிடையாது. இருந்த போதெல்லாம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில ஏதாவது மின்கம்பங்கள், மரங்கள் விழுந்து மின்கம்பங்கள் முறியவோ, அதனால மின்சாரம் பாதிக்கப்படக்கூடவோ, நோயாளிகள் வந்து அந்த மருத்துவமனையில தங்க வைக்கப்பட்டிருக்கிற நோயாளிகளுக்கு மின் இணைப்புகள்லாம் துண்டிக்கப்படலாம். அதனால அந்த வழித்தடங்கள்ல
இப்போ ஆக்சிஜன் ஓடிட்டு இருக்கிற அந்த மருத்துவமனைகள்ல நிறைய இருக்கு. மின்சாரம் துண்டிக்கப்பட்டாலே நோயாளிகளுக்கு இடர் ஏற்படும் என்பதனால அந்த வழித்தடங்கள்ல மிக முன்னெச்சரிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். இது வந்து இந்த கொரோனா காலம் என்பதனாலதான் இந்த சாதாரண 135 கிலோமீட்டர் வேகத்துக்கே நாம் மிகவும் அச்சப்பட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். அவ்வளவுதான். நீங்க அடுத்தடுத்த வானிலை அறிக்கையை நீங்க ஆய்வு பண்றவரு, சோ உங்களுடைய பார்வையில அடுத்தடுத்து புயலுதனும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? ஏதேனும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அரசாங்கம் எடுத்துக்கொண்ட தேவை இருக்கிறதா? பொதுவாக தென்மேற்கு பருவமழை காலம் என்றாலே அரபிக்கடல்லையும் வங்கக்கடல்லையும், அதாவது தமிழகத்திற்கு வராது, அதாவது தமிழகத்திற்கு பொறுத்த வரைக்கும் வடகிழக்கு பருவமழை காலத்துலதான் அந்த ஐப்பசி மாதத்துக்கு, ஐப்பசி மாதம் ஐப்பசி மாதத்துக்கு பிறகு தமிழ், அதாவது ஆங்கில மாதத்தை எடுத்தீங்கன்னா அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மாதம் தான் தமிழகத்தை நோக்கி புயல்கள் வரும். ஆகவே இந்த செப்டம்பர் மாதம் இறுதி வரைக்கும், அக்டோபர் மாதம் 15 தேதி வரைக்கும் கூட தமிழகத்திற்கு புயல் வருவதற்கு வாய்ப்பில்லை. வங்கக்கடல் 31 டிகிரி வரைக்கும் வெப்பமடைந்திருக்கு, அரபிக்கடலும் 31 டிகிரி வரைக்கும் வெப்பமடைந்திருக்கு. பொதுவாக தென்மேற்கு பருவமழை காலத்துல அடிக்கடி மேற்கு வங்கம், ஒடிசா, வடக்கு ஆந்திர பிரதேசம் பகுதிக்கு புயல்கள் உருவாவது வழக்கம். இந்த ஆண்டு முன்கூட்டியே கடந்தா தென்மேற்கு வடகிழக்கு பருவமழை காலத்துல சரியான புயல்கள் உருவாகாத காரணத்தினால வெப்பங்கள் உறிஞ்சப்படாமல் சேமிக்கப்பட்டிருக்கிறது வங்கக்கடல்ல. இதனால புயல்கள் அடுத்தடுத்து உருவாக வாய்ப்பு இருக்கு. புயல்களாக இல்லாவிட்டாலும் கூட தாழ்வு நிலைகள், தாழ்வு மண்டலங்கள் ஒடிசா கடலோரம் உருவாகி, மேற்கு வங்க கடலோரம் உருவாகி தென்மேற்கு பருவமழையை நன்றாக கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. அந்த வட மாநிலங்களுக்கு இது வந்து அப்படியே ஒடிசாவுடன் நுழைஞ்சதுன்னா அப்படியே பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம், பீகார் மற்றும் ஜார்க்கண்ட் போன்ற மாநிலங்களுக்கு போய் மழையை கொடுக்கக்கூடிய அமைப்பை உருவாக்கும் அமைப்பாக வங்கக்கடல் இருக்கும். அதே போல அரபிக்கடலில் முதல்ல ரேரா தான் புயல் உருவாகும். இப்போ எடுத்த இடப்பிலேயே டவுதே புயல் உருவாகி இருக்கிறது. இன்னும் புயல்கள் உருவாவதற்கு அரபிக்கடல் சாதகமாக இருக்கு. அரபிக்கடல்ல கேரளா, கர்நாடகா, கோவா, மகாராஷ்டிரா கரையோரத்தை ஒட்டி உருவான மழை கொடுப்பதற்கு வாய்ப்பு சாதகமா இருக்கும். தொலைவுல உருவானுச்சுன்னா அது ஓமன், ஏமன், ஈரான், பாகிஸ்தான் பகுதியை நோக்கி விலகி போகிடும். ஆனால் வங்கக்கடல், அரபிக்கடல் ரெண்டு கடலுமே புயலுக்கு சாதகமா இருக்கு. ஒரு புயல் அரபிக்கடல்னா ரெண்டு புயல் வங்கக்கடல் அப்படி மாறி, அதாவது 1:2 ரேஷியோக்கு இப்ப உயர்ந்து இருக்கிறது. புயல்கள் அதிகம் உருவாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. புயல்களாக இல்லைன்னா கூட தாழ்வு நிலைகள், மண்டலங்கள் கொஞ்சம் அதிகமா உருவாகி பருவமழையை கூட்டுவதற்கு, வட மாநிலங்கள்ல கூட்டுவதற்கும், கேரளா கர்நாடகாவில கூட்டுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் முதல்ல பருவமழையானது முன்னேற்றத்தில் இருக்கும். ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஜூன் மாதம், ஜூலை மாதம் வரைக்கும் முன்னேற்றத்தில் இருக்கும். பருவமழை இந்த மாதம் மே மாதம் இறுதி நாட்கள்லேயே தொடங்கும் என்று நாம் ஏற்கனவே அறிவித்திருக்கிறோம். இப்போ அந்தமான் பகுதியில பருவமழை தொடங்கிவிட்டது. இலங்கையோட கிழக்கு பகுதி, தெற்கு மத்திய, தெற்கு வங்கக்கடல் பகுதியே தொடங்கிவிட்டது. அப்படியே படிப்படியா இலங்கை அப்புறம் அப்படியே கேரளாவுக்கு இந்த மாதம் இறுதிக்குள்ள பருவமழை தொடங்கிவிடும். எடுத்த இடப்பிலேயே பருவமழையானது முதல்ல கேரளாவில் வலுத்து பெய்யாமல் சீரான பருவமழையை கொடுத்து கொண்டிருப்போம். தமிழகத்திற்கு மேற்கு தொடர்ச்சி மலைக்கு சாரல் மழையாக லேசாக கொடுத்து கொண்டிருப்போம். பிறகு தமிழகத்திற்கு வெப்பச்சலன மழை, அதாவது மிக முக்கியமான ஒரு எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கூடியது. இந்த புயல் கரை கடந்த பிறகு 28ஆம் தேதிக்கு மேல தமிழகத்திற்கு மீண்டும் வெப்பச்சலன மழை தொடங்கி இருக்கிறது. ஜூன் மாதம் முதல் வாரத்துல சென்னைக்கும் மழை இருக்கிறது. இந்த மாதம் 29, 30, 31 தேதிகள்ல அப்படியே ஆங்காங்கே மழை தொடங்கிடும் எல்லா மாவட்டங்களிலுமே. ஜூன் மாதம் முதல் வாரத்துல சென்னைக்கும் மழை கொடுக்கக்கூடிய வானிலை அமைப்பு, காற்றழுத்த தாழ்வு நிலைகள், ஒடிசா கடலோரம் உருவாகி கேரளாவோட ஒரு பருவமழையும், தமிழகத்திற்கு இதமாக வரக்கூடிய காற்று, ஒரு வெப்பச்சலன மழையும், வடக்கே வட தென்மேற்கிலிருந்து வடகிழக்கு நோக்கி காற்றை எடுத்துக்கொண்டு சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் வரைக்கும் மழை கொடுக்கக்கூடிய அமைப்பு சென்னைக்கும் ஜூன் மாதம் முதல் வாரத்துல இருக்கிறது. இந்த காற்று பகுதி எனப்படக்கூடிய, அதாவது இந்த தாராபுரத்திலிருந்து திருச்சிக்கு மட்டும் கொஞ்சம் குறைவா இருக்கும் தென்மேற்கு பருவமழை தீவிரமா இருக்கும் பொழுது. நிசப்தமாக காற்றே வராமல் இருக்கும் பொழுது அந்த நாட்களும் அமையும். அந்த நாட்கள்ல அந்த பகுதியிலையும், திருச்சிக்கும் கோயம்புத்தூருக்கும் இடைப்பட்ட பகுதி, கரூர், அரவக்குறிச்சி போன்ற பகுதிகளுக்கும் இந்த காற்று பகுதிக்கும் மழை இருக்கிறது. வரக்கூடிய பருவமழை தீவிரத்தன்மை குறையும் பொழுது அந்த இடத்துலயும் மழை பெய்யும். சுத்தமா நிசப்தமா இருக்கும் பொழுது அப்படிப்பட்ட காலநிலைகள்லாம் மாறும். சிஸ்டங்கள் வடக்கு நோக்கி, டெல்லி நோக்கியோ அல்லது பீகார் நோக்கியோ நகர்ந்து செல்லும் பொழுது இங்க நிசப்தம் இருக்கும். ஆகவே அந்த பாகிஸ்தானை நோக்கி சென்று கொண்டிருக்கும் பொழுது, பாகிஸ்தான் மற்றும் ராஜஸ்தான் பகுதிக்கு செல்லும் பொழுது சிஸ்டம் எல்லாம் இங்க நிசப்தம் இருக்கும் பொழுது அந்த காற்று பகுதிக்கும் மழை இருக்கும். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஜூன் ஜூலைல தென்மேற்கு பருவமழை கொஞ்சம் வீக்கா இருந்தாலும் அங்க சீரான மழையும் அணைகளுக்கு நமக்கு வெப்பச்சலன மழையும் கிடைப்பதற்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. நிச்சயமா தென்மேற்கு பருவமழை ஒட்டியும் நீங்க சொல்லியிருக்கிறீங்க. அதே போல இந்த யாஸ் புயலின் காரணமாக தமிழகத்திற்கு எந்த அளவுக்கு ஒரு பெரிய பாதிப்புகள் இல்லை அப்படிங்கறத உறுதிப்படுத்தியிருக்கிறீங்க. இந்த நேரத்திலும் எங்களுடைய அழைப்பினை ஏற்று இணையத்தின் வாயிலாக வந்து இந்த யாஸ் புயலை பற்றிய அப்டேட்ஸ்களை கொடுத்தமைக்கு மிக்க நன்றி செல்வகுமார் சார். நன்றி சார். நன்றி நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு
ஆதன் பீடியா நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுமையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள், இது உங்கள் ஆதன் தமிழ்.